அடுத்த வருஷம் ஒரு செட்டு வந்து 10,000 கேட்பான். அவன் வந்து புதுசாக அறிமுகமாக ஒரு நல்ல எனர்ஜி புது அறிமுகம். அவன் வந்து 10,000 கேட்டு வாசிக்கிறதுக்கு வரான். கொடுத்தாலும் அவன் வாசிப்பான். இவங்க கேட்க மாட்டாங்க. கேன கேட்டிங்கன்னா ஏன்டா அவன் இந்த வருஷம் மட்டும் போயிடுவான், அடுத்த வருஷம் அவனை கூப்பிட மாட்டான். இவங்களுக்கு தொழில் நோக்கமே ஸ்டாண்டர்ட் பண்ணணும். அடுத்த வருஷம் தான் 3,000 கொடுக்குறேன், ஒரு 3,500 கொடுப்பான். இவ்வளோ தான் ஒரு வருஷத்தில் ஒரு மாற்றங்கள் பண்ணாமல் 10 பேர்கிட்ட வசூல் பண்ணுறோம். 10 பேர் வசூல் பண்ணி செய்கிறது நினைக்கிறோம். தவிர ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு 1,000 போடுறான்னு ஒரு திருவிழாவுக்கு போடுறான்னா அதில் எத்தனை பங்கு இருக்குது? மேலே இருக்குது, ஐயர் இருக்குது, பூசாரி இருக்குது, இந்த செட்டிங்ஸ் இருக்குது, பூ இருக்குது, எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளை போன வருஷம் நோட்டை எடுத்து பார்ப்பான். ஆமாம், போன வருஷம் 10,000 கொடுத்துருங்க, இந்த வருஷம் 11,000 கொடுக்கலாம். இது வந்து இந்த தான் இந்த வேணுப்புள்ள வாத்தியார் 10 வருஷம் வரணும். இவன் சர்வீஸில் விடுவாங்க, இதை ஏற்றுப்பாங்க. புதுசாக வரவங்க நீங்கள் எதாவது பண்ணுங்கள், நான் வேணுமா, எனக்கு 10,000 20,000 கொடுங்க, 25,000 கொடுங்க, கஷ்டம் இருக்குது, அப்படி வந்துடுவாங்க. அவங்கள தான் வேணும்னு நினச்சாங்கன்னா அந்த 20,000 50,000 கொடுத்து அவங்களை ஏற்பாடு பண்ணணும்.
அதோடு இல்லாமல் அவங்க வந்த பிறகு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எங்களுக்கு நன்னு வாசி நின்று வாசி முடியும் சகடை போட்டு கொடுங்க இந்த மாதிரி வெயிட்லாம் வந்தாச்சு லேட்டஸ்ட்டாக வரவங்க இந்த மாதிரி உள்ளவங்க பழைய அடிப்படையில் வந்து சொல்கிறவங்க அதை கேட்க மாட்டாங்க இது லேட்டஸ்ட்டாக வரவங்க ஏன்னா நேர் விருப்பமெல்லாம் வராங்க அப்போ வந்து எனக்கு தேவையான வசதி பண்ணி கொடுங்க எனக்கு ஸ்டேஜில் போட்டு கொடுங்க ஸ்டேஜில் தான் இதை வச்சு வாசிக்க முடியும் முன்னாடி மாதிரி நடந்து வாசிக்க முடியாது அப்படின்னு அவங்க கேட்கும்போது சில பேர் கட்டுப்பட்டு சாமிக்கு ஒரு ஸ்டேஜ்னால் இங்கே ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு அதில் மைக் செட்லாம் பண்ணி ஆடியோ பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் இந்த பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு நிறைய வாசிக்கிறேன் கதிர்காமன் ஒரு பெரிய மாறி உங்களுக்கு அது அந்த சரியான கூட்டம் வரும் அதுக்கும் அவங்க தான் வாசிப்பாங்க பட்ஜெட்டு கம்மியானது தான் அவங்களை விட மாட்டாங்க இதுக்கு மேலே பட்ஜெட்டு பெருசுன்னு ஒன்றும் இல்லை நாணயம் நாலு மணிக்கு அங்கே இருக்குன்னு சொன்னால் நாலு மணிக்கு அங்கே இருந்தே ஆகணும் நான் வரலன்னா எனக்கு விட்டுட்டே போயிடுவாங்க ராஜிவரலையா அவன் ஊர் தெரிஞ்சு வந்துடும் வாடா நம்ம அஞ்சு பேராக போயிடுவோன்றான்னு போயிடுவாங்க அங்கே கரெக்டாக நாலு மணிக்கு இப்போ இந்த 20,000-30,000 பணம் வாங்குறவன் நாலு மணிக்கு சொன்னான் 5 மணிக்கு வருவான் 6 மணிக்கு வருவான் ஆமாம் ஆ அவன் முன்ன வருவான் அவன் ஒன்று அவன் எல்லாத்தையும் துணிஞ்சுதானே வரான் அவனை கேள்வி கேட்குற மாதிரி அவன் வரான் இவங்க அப்படி இல்லை பயந்தே வளர்ந்துட்டாங்க இப்படி கட்டுப்பட்டு வரணும் நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்பாண்டா நாலு பேர் கேட்பாண்டா கரெக்டாக 6 மணிக்கு அங்கே வாசிக்கணும்னா 6 மணிக்கு போயிடணும் அப்படி ஒரு வாழ்ந்துருவாங்க பணமும் அந்த அடிப்படையில் தான் ஒரு 1,000 ரூபா அதேசம் 1 வருஷத்துக்கு 1 வருஷம் 1,000 ரூபா நியாயம் இதான் செய்யலாம் நீ திடீர்னு 20,000 கொடு 10,000 கேட்டு 20,000 கொடு கேட்டால் அவன் கொடுக்க முடியாது ஊரில் 10 பேர் பதில் சொல்லணும் அப்படின்றது இவங்களே என்ன நாட்டாக மாதிரி அந்த கோயில் பட்ஜெட்டை பகுத்துறது மாதிரி இவங்களே முடிவு பண்ணுவாங்க இதுதான் நடக்கும் எனக்கு உண்மை அது கேட்கறது இல்லை கேட்கறது இல்லை கேட்டாலும் வந்து ரெகுலர் பண்ண முடியாது 1 வருஷம் கேட்டுடலாம் ஏங்க போன வருஷம் 10 ரூபாய்க்கு வச்சு 5 வருஷம் 20,000 ரூபாய்க்கு கச்சேரி ப்ரோக்ராம் பண்ணுறோன்றது கொடுக்குறீங்க நீங்கள் அடுத்த வருஷம் 30 ரூபாய் கேட்பாரு கொடுப்பீங்களா ஊரில் கேட்பான் 10 பேர் சொல்லுவான் அப்போ 5 வருஷம் அவர் வேண்டாம் நான் என்ன தெரிஞ்சு சொல்கிறேன் 10,000 ரூபாய்க்கு பழைய லிஸ்ட்டு வருவான் அந்த இடத்தையும் விடக்கூடாது ஒட்டுமொத்த அமைப்பு அது சங்கம் இருக்குது மனித நேயம் கட்டுப்படலை 10,000 ரூபாய்க்கு வரணும்னு சொல்லி எப்படி வருவான் அதை யோசனை பண்ணணும் இல்லைங்களா ஒரு பொருள் ஒரு கடையில் இந்த கடையில் ஸ்டாண்டர்டு இதில் வந்து நீ 1 கிலோ போய் அரிசி வாங்கினா இந்த ரேட்டு தான் வேற ஒரு கடையில் அதே மாதிரி இருக்கு வாங்குறோன்னா அவன் வந்து ரேஷன் அரிசி கூட பாலிஷ் பண்ணி விட்டுவான் அது நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா அதை அவன் என்ன பண்ண முடியும் அங்கே கிடைக்கிற போது உடனே அந்த கூட்டத்தில் ஒத்துக்கணும் 10,000 ரூபாய் என்னங்க இந்த விலை கொடுத்தாங்க அதே பொருள் என்னட்டு கிடைக்குமா அது நான் உணவு சாப்பிடும்போது தான் தெரியும் ரேஷனை பாலிஷ் பண்ணியிருக்கான் டவுல் வாங்கி போட்டு அதே மாதிரி நெளிசாக்கியிருக்கான் சாப்பிடும்போது தான் அதை வறட்சி தெரியுது சாதம் அது நைட் பார்த்து வறட்சி அப்படி தரணும் அப்படி தான் இடம் போட்டு அப்படி பார்த்தால உடனே இதை மாறுபடலாம் அதுக்கு கட்டுப்பட மாட்டோம் அது மாதிரி லேட்டஸ்டாக வரவங்க கம்மியாக திடீர் வரும் அதான் சொல்லிட்டேன் ஆழந்திரி பேசி கூட வரவன் எவ்வளோ பேர் இருக்கான் பேசிக்கிறவன் போய் நான் இது நான் குறைச்சதெல்லாம் சொல்ல உங்ககிட்ட சொல்கிறது வந்து சொல்ல முடியுமா ஏன் அர்த்தம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டீங்க உடம்பெல்லாம் இன்னும் 10 வருஷம் நீ வாழலாம் எல்லாத்தையும் அதிலே வீணாகிட்டு உடம்பு அடிமோ அவன் இன்றைக்கு புத்தி சொல்லுவாங்க எல்லாம் பேசி தெரிஞ்சு போனான் டெக்னிக் தெரியல எவனோ ஒருத்தனை பையன் கூட இருக்கும் மாதிரியா அவங்க இடத்துல மாட்டி நீ போயிட்டே இருக்கேன் அவன் என்ன பண்ண போகிறான் என்ன அவன் அவன் மாட்டிகிட்டே வந்தால் அவனே அவன் இன்னும் 100 ரூபா சேர்த்து கொடுக்க போகிறான் அப்படின்னு கேட்பான் துணிச்சல் மனசு கட்டுப்பாடான அந்த தொழிலுக்கு கட்டுப்பாடவும் கிடையாது அவன் தொழிலை கற்றுக்கலையே பேசிக்க மாட்டேன்ட்டான் உனக்கு அதுக்கு பயப்பட மாட்டான் நான் பயப்படுவேன் தொழிலுக்காக அது பயந்து வாழ்ந்த காலத்தில் தான் இது இப்படி தான் போயிட்டு இதுக்கு மெயினாக வந்து சங்கம் வச்சுருந்தாங்க சங்கத்தில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிருந்தாங்க மனுஷன் வந்து நான் பொதுவாக தொழில் வந்து வாழறதுக்காக சாப்பிட்றதுக்காக கற்றுக்கிட்டோம் அது இல்லைனாலும் நம்ம வாழ முடியும் சாப்பிட முடியும் வாழ முடியும் அந்த நேயம் இருந்ததுன்னா நியாயம் அதில் இப்படி தான் போகணும்னு ஒரு வரமுறை வச்சுருப்பான் சில பேர் இது செஞ்சால் தான் சாப்பிடுவோன்னு முடிவு பண்ணிடுறான் நான் என்ன சொல்கிறேன் கற்றுக்கிட்டோம் சரி 100 ரூபா தான் நீங்கள் கோயிலில் கொடுத்தாங்களா அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு வாங்கி செய்ப்பா அப்படின்றது இல்லை அவன் என்ன செஞ்சாலும் சரி 100 ரூபாய் நீங்கள் பிரியாணி வாங்கிறது 100 ரூபா 1,000 ரூபா வேணுமா நம்ம குடும்பத்துக்கு 1,000 ரூபா கேட்போமா அவனுக்கு இல்லை 100 ரூபா 1,000 ரூபா செலவுக்கு வேணும் அந்த படத்தை கேட்பேன் அப்படி போகிறான் கட்டுப்பாடாக வாழறதுக்கெல்லாம் இல்லை ஓ அந்த சங்கத்தில் வச்சு கட்டுப்பாடாக பேசும்போது பெரியவங்களுடைய மரியாதை குறையுது அதாவது முன்னோர்களாக இருந்த பழமையாக உள்ள சொல்கிறவங்கள குறைக்கிறான் தரத்தை குறைக்கிறான் அவனுடைய மரியாதை எழுந்து போய் நிறைய பேர் அசிங்கப்படுறாங்க என்னத்துல நம்ம தலைமையாக இருந்து இப்போ வந்தாலும் நம்மளுக்கு கேள்வி கேட்குறான்ட்டு அந்த அந்த ஒரு கிரிப்பு விட்டுறான் ஆமாம் ஒரு கச்சேரி வந்து காரணம் கால மாற்றம் தானே ஒரு கச்சேரிக்காரங்களாம் தேடி போனாங்க ஃபங்க்ஷனுக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஊராக இருந்தால் பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரியிலேருந்து பழனிகளும் பெரிய கொடி வீட்டி பறந்துருக்காரு எல்லா உலகத்துலையும் அவர் அவருடைய அவருடைய எல்லாத்தையும் தாண்டி அவர் பெரிய உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காரு இசை உலகத்தில் தென்னார்காடு மாவட்டத்தில் வந்து தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தில் வந்து இந்த உள்ளவங்க இந்த
பாண்டிச்சேரியோ தமிழ் தென்னார்கடை மாவட்டத்தில் உள்ள சிக்கனை ஏற்றுக்கணும். ஒரு ஒரு மாவட்ட மாவட்ட பிரச்சனை இருக்குங்க, அது என்னமோ அடிப்படை. அவன் வந்து பெருமையாக பேச மாட்டான். இருக்குது காரணம் கேட்டிங்கன்னா, சமுதாயமாக இருக்கலாம், இல்லை வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம். அது காரணம் வச்சுக்கிட்டு தஞ்சை மாவட்டத்தில் வந்து இந்த மாவட்டத்தை அம்மா என்ன வச்சு எனக்கு தெரியாதுன்னு அவன் லட்சியமாக போவான். ஏய் அவங்க தான் கற்றுக்கிட்டான் என்ன அப்படிவான். அந்த மாதிரி இடத்துல பாண்டிச்சேரியில் பழனிகள் ரொம்ப பிரபலம். ஆஹா, பழனிகளா பிரமாதமாக நான் சொல்லுவேன் சார். இன்றைக்கும் எப்போயோ ஆடியோவில் போடுவான் அந்த வேலை நிலையத்தில், அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த வாசிப்பு. அப்படி பெரிய அங்கேருந்து இங்கே பாண்டிச்சேரியில் இந்த பெருமகோரில் நாங்கள் இங்கே சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்லை, வாசிக்கும் போது அந்த பக்கத்துலேருந்து ஒரு சித்து ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க. இந்த பெருமகோனூரில் இந்ததுக்கு மேலே அடிப்படையாக தஞ்சை மாவட்டத்தை தான் இந்த இசைக்கலைக்கு மெயினாக வச்சுருக்காங்க. தஞ்சை மாவட்டத்தில் தான் நிறையா எடுத்து கையாண்டுருக்காங்க. அதுக்கு சொ பூர்வீகமாக சொத்து மாதிரி அவங்க தான் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட போய் பயிற்சி பண்ணவங்க தான். இப்போ நானே எங்கள் அப்பா இங்கே தமிழ் இங்கே இருந்தாலும் இந்த தஞ்சை மாவட்டத்தில் தான் பாடம் கற்றுக்கு விட்டாங்க. என் குருமாரெலாம் அங்கே தான் வருவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த அங்கேருந்து இங்கே ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு விஐபி மாதிரி கொடுத்த ஊரில் உள்ள இருக்கானுங்களுக்கு உள்ளூர் கூட தீர்த்தான் இல்லையா. அப்புறம் மாமரம் அந்த ஐயருக்கு இது வந்து இவன் நம்ம மாம்பழம் கோயில் வாசிக்கிறோம் தான், நாங்கள் சுமாராக இருக்கவங்க கொண்டாந்து நம்மகிட்டே பெருமை சொல்லுவோம். ஐயர் இன்னைக்கு பெருமையாக இதில் இந்த ஏதாவது ஒரு ஊர் சொல்லி மாயத்துலேயே ஒரு சேர்த்து பொம்மா பாருங்கன்னு இவங்க தெரியும் அவங்களோட கேள்வி அவனுக்கு இவங்க தெரியுது. ஆனால் அவங்க அவங்க வாசிக்க போதுன்னா சிவாங்க இவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், கோயிலேருந்து கொண்டு வந்து வெளியில் கொடுக்கணும். சாமி கொண்டாந்து கொடுத்தவொடனே இவங்க வெளியில ஸ்பெஷலாக வந்துருக்கோம், இங்கே விருந்தினர் மாதிரி இங்கே வெயிட் பண்ணுவாங்க. அவங்க அந்த சுகுசான இடத்த அப்படியே எடுக்க போவாங்க. கோயிலோட சுற்றி வர்றதோ அந்த கஷ்டப்படுறதெல்லாம் இவங்க போடுவாங்க. ஆனால் அவங்க வாசிக்கு வரும்போது இவங்களுக்கு பீதி கண்டு போயிருப்போம். வெளியில் நிற்கிறவங்க இந்த பழனியூர் வாசிக்கும் போது வெளியில் பீதியில் இருப்பாங்க. என்னடா அவங்க முடித்த பிறகு நம்ம என்ன செஞ்சாங்க நல்லா இருக்குன்னு சொல்லணுங்களா, என்ன செய்யணும்னு அவங்க பயந்துட்டு இருப்பான். அப்படிலாம் இருந்துச்சு பாண்டிச்சேரியில் இருக்கணும்னு பேசப்படுற மாதிரி இருந்தாங்க. கடைசி காலத்தில் ரொம்ப சரியில்லாமல் குழந்தை இல்லாமல் இருந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே இந்த கொஞ்சம் சிட்டுலாம் வந்து பார்க்கணும், வேடிக்கை பார்க்கணும். மனநிலை சில பாதிப்பு ஆகிடுச்சு லாஸ்ட்டில். எங்களையே வந்து பாராட்டுற மாதிரி அவர் கையில் என்ன இருக்கோ அதை துண்டை பண்ண கொடுத்துவார், அவர் கையில் பணம்னா அப்படியே தலையில இறைப்பார், காலில் வந்து முடிவார், வயசை பார்க்காம அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இங்கே தான் இருக்குது, இந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது. அந்த இதில் அப்படி பெரிய மாதிரி இதுக்கு ஆமாம் கிடையாது. மாதம் சம்பளம் போட்டுருப்பாங்க, ரெகுலர் பண்றாங்கல்ல. இப்போ கோயில் சேவனும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து கோயிலில் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு மூட்டை நெல்லோ இல்லை பட்ட சாதமோ, இந்த கோயிலில் வந்து பூஜை முடிஞ்சு பட்ட சாதம் இல்லை மாதம் ஒரு 100 ரூபா 150 ரூபா அந்த சம்பளம் விட தான் இருந்திருக்கும். இந்த அவங்களுக்கு தேவை அன்னைக்கு உணவு தான். இருக்க கோயில் இடத்துல வீடு இருக்கும். ஒரு வித்வான்கள் வந்து தங்குறாங்க, கோயில் உள்ள ஏரியாவில் வீடு ஒரு வித்வான் இல்லைன்னு சொன்னால் எந்த ஏரியாவில் அதிக வித்வான் இருக்கும். மாயத்தில் இருக்காரா அவர் ஒருத்தவங்க டேன்ஸ் பண்ணி கூட உனக்கு வேலை கொடுக்குறவா, இந்த கோயிலுக்கு வந்து வேலை பாரு, உனக்கு மாதம் உள்ள அரிசி இல்லை அரிசியோ நெல்லோ சாப்பாட்டுக்கு தேவை, இருக்கிறதுக்கு இடம் கோயில் இடம் வீடு இப்படி கொடுத்துருவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அதுக்கு மேலே தேவை தேவைப்படலை. அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது தான் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு நார்மலாக ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. சாப்பாடு விலைக்கு சாப்பாடு வந்தது தொழில் செஞ்சாங்க நிம்மதியாக சாப்பாடு. இதுதான் இருந்தது வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் போதும்னு இருந்தது. என்னைக்கு நிறைய ஆற்றல் நமக்கு தேவையை நிறைவேடும் போது கோயிலே தூக்கி போட்டுட்டு விசுவாசம் எல்லாம் போனவங்களாம் இருக்காங்க. 5 நிமிஷம் நம்மளை 25 வருஷமாக அந்த இந்த பட்ஜெட்டில் நம்மளை கடவுளை காப்பாற்றணும்னு வாங்க விட்டுட்டு பிள்ளைங்க போய் நாங்கள் ட்ரெஸ் போனால் அந்த படி கேட்பேன். வேறு வழிகள் கிடைச்ச பிறகு சம்பாதிக்கிற பணம் வர்றதுக்கு வழி கிடைச்ச பிறகு இதெல்லாம் விட்டுட்டு மாறினவங்க நிறையா இருக்காங்க. அது வந்து நம்மளோட வசதி இதை வந்து மாற்றிட்டாங்க. இதில் வீட்டு விசேஷம் வாசிக்கிறதுல என்ன கேட்டீங்கன்னா, கோயிலுக்கு வந்து எதிர்பார்ப்பே கிடையாது. சரி இந்த பட்ஜெட்டு இங்கே உள்ளது கொடுக்குறாங்க போகிறப்போ நம்மளோட வந்து முதலீடு வந்து இது தமிழ் வாங்குறது தான். நான் வாசிக்கிற இடத்துல ஒன்று பணம் செலவு பண்ணி போகிறது கிடையாது, என்னோடய எனர்ஜி தான் செலவாகும், என்னோடய அறிவை நான் பயன்படுத்தி நல்லா வாசிக்கிறது தான்.
இது வந்து ஒரு சாதாரண மாதிரி ஒரு மனுஷன் வாசிக்கிறான், ஒரு பெரிய கோடீஸ்வரன் பண்டு பாண்டிச்சல ஒரு பெரிய கோடீஸ்வரன் கூப்பிட்டு அந்த கச்சேரி கூப்பிடுறான், அவன் ஒரு அமௌண்ட் கொடுக்குறான், கஷ்டப்படுறவன் என்னையே ஆசைப்பட்டு கூப்பிடுறான், நான் வந்து வாசிக்கணும், அவனுக்கு போய் வாசிக்கிறான், அவன் 10,000 கொடுத்தா போறணும் மனுஷன் நினைக்கும், இதான் தொழில்காரனுக்குள்ள அடிப்படை. அவனோட வசதி 10,000 பெரிய விஷயமா போறப்பா, அவன் 100,000 கொடுத்தா கொடுக்கலாம், ஏன்னா எனக்கு விலை மதிப்பு கிடையாது, நான் அவங்ககிட்ட 10,000 வாங்குறது ரெடியா இருக்கேன், கோயில 100 வாங்குறது ரெடியா இருக்கேன், என்னுடைய அந்த கோயிலுக்கு தொண்டு செய்கிறேன், கோயில் வர பணம் போகிறோம், இவன் கஷ்டப்படுறவன் இவன் 10,000 கூட போகிறோம், இவனோட உழைப்பு இந்த சீட்டுக்கு 10,000 போகிறோம், இருக்கப்பட்டவன் கொடுக்க கூடாதா என் சௌகரியத்துக்கு? இந்த தொழிலுக்கே ஸ்டாண்டர்டுன்னு கிடையாது, வாசிக்கும் போது கூட இன்னும் இந்த வாசிப்பெல்லாம் முடிவு பண்ணலாம், எந்த இதெல்லாம் பண்ண முடியாது, நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இந்த தவுளில் நான் பேசுகிற மாதிரி வாசிப்பெல்லாம் சொல்ல முடியாது, என்னோட உடம்பு என்ன ஜீக்கணும், என்னோட அறிவு நான் என்ன செய்யணுன்றது கொண்டு வரணும். ஆமாம், ரப்பா செய்கிறாங்க தொழில், அது வேற என்ன, அது நான் தொழிலில் வந்து மட்டத்தை நான் சொல்ல சொல்ல விட, வயிற்று குழப்புக்காக ஃபஸ்ட்டு செய்யறது வேற, நான் இதான் என்ன சொல்லியிருக்கேன், வயிற்று குழப்புக்காக நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், கஷ்டமே பட்டாலும் சரி, ஆனால் கடவுளும் வந்து ஒரு நிலை பண்ணி வச்சுருக்கிறான், எவனைக்கு உனக்கு எனக்கு இந்த மனநிலை கடவுள் கொடுக்குறானா, இல்லை இடத்த கொடுத்த பிறகு நான் அந்த இடத்துக்கு நான் மனத்தை வச்சுக்கிறானான்னு தெரியாது. என்னை வந்து நாங்கள் தொழில் கற்றுக்கும் போது எங்கள் அப்பா செஞ்சாங்க, இங்கே எங்களோட குடும்பத்தில் வேறு வேறு தொழில் பண்ண முடியுமா, எங்கள் குருலாம் கேட்குறாங்க, இந்த தமிழ் ஆட்சி எப்படிலாம் சம்பாதிச்சு, 3 கச்சேரி வருது, 3,000 தான் வருது உனக்கு, இதில் 3,000 எப்படி குடும்பம் பண்ணுவேன், உனக்கு அந்த இது கொண்டாட்டு பிள்ளைங்களாக இருக்கேன், என்ன பண்ணுவோம், என்ன செய்வேன், சரி இதில் என்ன செய்யலாம், அந்த கையில் போகிறதெல்லாம் காலையில் ஒரு தமிழ்காரர்களும் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, கையில் சுற்றும் அவங்கவுங்க கையில் சுற்றுனது, இந்த தோலை அவங்கவுங்க பதப்படுத்தி ஒட்டுனது, பார் அவங்கவுங்க எடுத்தது தான், எல்லாரும் வசதிகள் வரும்போது ஆள் வச்சுக்கிட்டான், வெளியில் பணம் கொடுத்து செய்ய ஆரம்பிச்சுட்டான், இதை இந்த மாதிரி பண்ணோடனே இந்த தயார் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும், எனக்கு ரெடி பண்ணுவேன், எனக்கு கேட்குறவங்களாம் ஆமாம் அண்ணன் தமிழ் செல்வம் குருவுக்கு ரெடி பண்ணி தரும், இப்படி பண்ணும்போது இதை ஒரு வியாபாரமாக செஞ்சுருந்தாங்க, அவங்க தான் குரு தான் சொன்னாங்க, உனக்கு வேறு வழி இல்லை, உனக்கு வேறு தவிர நம்பி தான் இருக்கிறார், என்னன்னே அதுக்கு மேலே கடவுள் இந்த மாதிரி மகான்கள் இருக்கிற ஏரியாவில் என்ன பண்ண வச்சுக்கலாம், கவுள் கேட்ட இல்லை இவங்க இல்லைனா எனக்கு என்ன வேலை, ஏழுமலை இல்லைன்னா என்ன யாரும் அந்த மதிப்பாங்க, தொழில் வேற, தொழில் எனக்கு சாப்பாடு போடுன்னு நான் நம்பலை, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம்னு பார்த்தா ஒரு வருஷத்தில் ஒரு 10 கச்சேரியாக வாசிக்கணும், ஒரு கச்சேரி கூட கிடையாது, நீங்கள் என்னை யாரு காப்பாத்துறா, எனக்கு வேற இந்த தவிர வருமானம் இல்லைன்னு நான் அதையே மட்டும் நம்பிடுறேன், எனக்கு வேற நேர வழி தெரிவி தெரியாது, இதுக்குள்ளே என்ன செய்யலாம், இந்த போர்டு வாங்காமல் இதை பூரா எங்கே ஹோல்சேல் தான், திருச்சியில் கிடைக்கும், ஒருத்தவங்க போய் திருச்சி வாங்க முடியாது, பாண்டிச்சேரியில்னு என்ன தேடி வருவோம், இதெல்லாம் மொத்தமாக போகும், இதெல்லாம் வந்து சொன்னது கடவுள் குரு, குரு தான் சொல்லி இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா, எதிர்காலத்தில் உனக்கு சும்மா கச்சேரி போக சும்மா இருக்கும்போது இதை ரெடி பண்ணு, இந்த இதெல்லாம் விதிக்கிறாங்க, எல்லா பாகத்தையும் என்னால் தயார் பண்ண முடியாது, தவுள்கிட்டே என்னால் தயார் பண்ண முடியும், இவங்க கொஞ்சம் மிஷினை கொடுத்தா எனக்கு தேவைப்படுற மாதிரி என்ன செஞ்சு முடியும், அந்த மட்டும் குருங்களோட ஆசீர்வாதத்தில் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், இது தவுள்கிட்ட கிடைக்கணுமா கிடைச்சிப்பேன் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அந்த மிஷின் வேணும் இல்லைங்களா, அது முடியாது, பாக்கி இந்த போல்சில் இந்த மாதிரி பொருளெல்லாம் கொண்டாந்து சேர்த்து வச்சுருக்கேன், அதுக்கு இடம் கொண்டாந்து கடவுளோ அந்த குருவோ நீ இந்த இடத்துல நான் அதை செய்ய முடியும், நான் பாண்டிச்சேரியில் இருந்து செஞ்சேன்னா என்னை யாரும் தேட மாட்டான், கடலூரில் இருந்து செஞ்சு வேறு பண்ருட்டிலே வேறு ஏரியாவில் இருந்தாலும் கூட என்னை தேடி வரமாட்டான், எனக்கு நீ இருக்கிற இடம் என்னை சுற்றி ஏழுமலை அந்தோணி தண்டபாணி ராமச்சந்திரன் இப்படி சுற்றி இருக்கான், அந்த இந்த செய்கிற ஆளுங்கள சுற்றி இருக்கான், கடவுள் கொண்டாந்து நம்மளை அந்த இடத்துல உனக்கு இதான் உழைப்பு நம்பிட்டார், உனக்கு வழி அவங்க அனுப்புற மாதிரி அந்த இது தயார் பண்ண சொன்னாங்க, இதனுடைய மெட்டீரியல் பூரா வாங்கி வியாபாரத்துக்கு செய்திருக்கேன், உன்னால் முடிஞ்சால் இது தயார் பண்ணு, தோல் ஒட்டுறது நான் ஒட்டுனது பிறகு தான் திருநாளை சேர்த்து கொடுத்தேன், இன்னைக்கு அவன் பெரிய ரொம்ப சின்ன ஒரு சின்ன வடிவம் தான் அவனோட வடிவம், என்ன விட பெரிய வடிவமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவன் முழுமையாக எடுத்துக்கிட்டான், இதில் கொஞ்சம் தமிழ்நாடு லெவலில் ஏன் அவனை தேடி வர்ற அளவுக்கு அவனை அதை அதில் வளர்த்துக்கிட்டான், அது மாதிரி குருங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வழி கட்டுறது அதுதான், என்ன விஷயம் எல்லாம் எல்லாம் அதாவது தவுள் கலைஞர் எல்லாருக்கும் குறிப்பிட்ட காலத்தில் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அந்த நான் சொன்னா கோயிலை நம்பி கடவுளை நம்பி இந்த தொழில் இருந்த காலத்துல எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சது, பண கஷ்டம் இருக்க வரைக்கும் தெரிஞ்சது, தவிலுடைய மெத்தேடு கட்டை மட்டும் போய் வாங்கி தந்துடும், ஆசாரி கிட்ட போயிட்டு கட்டை வாங்கி தந்துடும், அதுக்கப்புறம் இந்த வலை வந்து எல்லா குருமாரும் தயார் பண்ணதுதான்,
குருவா இருந்து வீட்டுல நான் இப்ப ஒரு வருஷம் இசைப்படியில் மூணு வருஷம் முடிச்சாச்சுன்னா ஒரு வருஷம் பேசி தனியா வாஜாதிக்க போயிட்டு ஒரு வருஷமா இருக்கணும் வர்ச்சுவலி ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும்போது மேல் படிப்பு மாதிரி அது ஆகிடும் அவங்க ஒன்றும் பணம் சொல்லித்தர மாட்டாங்க உன்னோட நீங்க கத்துக்கிட்டு வந்தது மெருகேற்றுவாங்க அதுல என்னென்ன குறைகள் இருக்கு இதுல இப்படிலாம் குறை இருக்கிற அதை திருத்திக்கணும்னு சொல்லி திருத்தம் தான் பண்ணுவாங்க அழுத்த கொடு இந்த இடத்துல இந்த சொல்ல வாசிக்கும்போது அழுத்த கொடு இது மெல்கா வாசி லேசா வாசின்னு அப்படி அந்த ஒரு கிளியர் பண்ணுவாங்க அதை அது உள்ள தூசி எடுப்பாங்க அப்போ வந்து அவங்க வந்து எல்லாருமே குறிப்பிட்ட காலத்துல எல்லாமே தவிழ் பண்ணுறது எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாங்க இந்த வலையை சொந்தமா தவிழ் பண்ணி ரெடி பண்ணிருப்பாங்க கச்சேரி இல்லாத நேரத்தில் சும்மா என்ன வேலை கோயில் பூஜை முடிஞ்சதா வீட்டுல சும்மா பார்த்து புளியமாட்ட பஸ் தான் இல்லை மூங்கில் சிம்பு தான் உள்ள மரத்துலதான் தவிழ் முழு உருவம் வந்தது இன்னைக்குதான் இந்த மெட்டீரியல் பூரா வந்தது மரம் வந்தாச்சுல இது மரத்தை வந்துச்சு மூங்கில எடுத்து திருவாளுக்கரை திருவாளு நம்ம திருவையார் போனீங்களான்னு கேட்டேன்ல போயிருங்க அங்க வந்து ஆரம்பம் முழுங்கல் மூங்கில் அந்த மரத்தை பூரா கொள்ளி அதாவது சும்மா அற வைக்கிறது பரமசிவம் அதாவது பரமசிவம் அவங்க வந்து கோயில் இடம் கொடுத்துட்டாங்க அந்த கோயில் சேவை பண்ணும்போது இந்த தொழில் பண்ணும்போது கோயில் இடம் கொடுத்துட்டாங்க அப்பெல்லாம் கோயில் இடம்னா சும்மா மாதிரி இருந்த பொட்டி பொட்டி அவங்க வீடு இருக்குது ஒரு வீடு தான் அது தோட்டம் அதுலேயே கூட ஒரு குட்டை ஓட்டி வச்சிருப்பாங்க தண்ணி கிணறு மாதிரி தண்ணி இருக்கும் தேவையான எல்லாம் அந்த வசதி இருக்கும் மூங்கில வெட்டிட்டு வருவாங்க பக்கத்துலேயே ஆறு இருக்கும் குளம் இருக்கும் மூங்கில நீட் நீட்டாக கொண்டு வந்து அந்த பச்சை மரத்துலேயே வந்து ஒரு மாதம் வெயிலில் போடுவாங்க வதவரை முழுக்காய்ச்சல் ஆகும் அதனுடைய ஈரத்தன்மை குறைஞ்ச உடனே கட்டு கட்டாக கட்டணும் பத்து மூங்கில் ஒன்று சேர்த்து ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்க ஆற்றுல எடுத்து போய் அளவுக்கு கையில் போட்டு மரத்தில் கட்டி வச்சுருப்பாங்க இது மரத்தை கிடங்கு ஏண்டா அப்படி கிடங்கு யாரும் அவனுக்கு தான் தெரியும் செய்யணும் அது மூணு மாதமாக என்னமோ அது பதம் கிடைக்கிற வரைக்கும் தண்ணியிலே கிடக்கும் எடுத்துட்டு அதுக்கு வந்து இந்த மூங்கில் பிளாச்சி அடிக்கிறேன் அந்த மாதிரி உணவு கூட்டு வந்து இந்த கூடலாம் பண்ணுறவங்களையும் அந்த மாதிரி ஒரு ரப்பான ஆள் வச்சு நம்மளே செய்யலாம் நமக்கு கை காட்டக்கூடாது கை அந்த மாதிரி வாசிக்கிறப்போ தவிர வாசிக்கிறது நல்லாயிருக்கு அந்த மாதிரி வேலை செய்யறவங்களா நிறைய காரணம் மாறு அவங்க செய்யாமல் வெளியில் வாங்கின காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாச்சி அழிக்கிறது பசை அடிக்கிறது இதெல்லாம் கையில் ஒர்ப்பாயிடும் நமக்கு கேட்குற நைப்பு கிடைக்காது பாசி விட்டு ரஃப்பாயிடும் அதுக்காக அது செய்யறதுல சிலதில் நிறைய பேர் செய்தாங்க அப்புறம் மூங்கில் அழிச்சு அதை சோரப்புறம் எடுத்துருவாங்க பிளாச்சி பக்கத்துலேருந்து அழுத்தமான மரம் வரைக்கும் அப்படியே அந்த ஈர பக்கத்தில் அந்த ஆட்டு ஓரம் இருக்கும் தென்னை மரம் அடியில் ஒரு ஆணி அடிச்சுட்டு அதை பாம்பு மறு சுற்றி வச்சுட்டு மேலே ஒரு ஆணி வச்சுருவாங்க இது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் காயணும் காஞ்சிட்டு எடுத்தவொடனே அப்படியே அந்த மரத்துல இருந்து கைத்துற வாட்டம் அப்படியே உருள் இருக்கும் அந்த ரோல் இருக்கும் அந்த ரோல் அப்படியே பெரிய பெரிய ட்ரம் வச்சிருப்பாங்க பெரிய பார் அதுக்குள்ள மறு பத்து ரோல அஞ்சு ரோல அந்த மூங்கி பத்து வலை செய்யறதுக்கு தேவையானத அந்த போட்டுட்டு ஆடாதோட நொச்சி இலை இன்னும் இந்த பூச்சிலாம் யாராவது மரத்தை டச் பண்ணாம மெட்டீரியல் அதை பூடி இப்போ மருந்து வந்து அந்த மாதிரி இலைகளெல்லாம் அதில் போட்டு அரிப்பாங்க சூடு பண்ணி தண்ணி கொதிச்சா நம்ம இந்த மழை தழையுடைய உணர்வு கூட அதுக்கு ஏறிடும் மழை சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து உடனே அந்த பக்கத்தில் இரும்பு கம்பி வச்சுப்பாங்க இதனுடைய 11 இன்ச்னா அந்த 11 இன்ச்சில் ஒரு ரவுண்டு பட்டா ராடு அந்த ராட்டில் ராட்டில் வச்சு கயிறு வச்சு சுற்றிக்கிட்டே வருவாங்க மேலே அப்படியே ரோல் பண்ணிடுவாங்க ரோல் பண்ணிவிட்டு இரும்பாணி யூஸ் பண்ண மாட்டாங்க இரும்பாணி அடித்தா கூட தீச்சிட்டு போட்டு அதுக்கு மரம் ஆணி இந்த மூங்கிலே ஆணி தயார் பண்ணி வச்சுப்பாங்க லாஸ்ட் எங்கே தேவையோ அந்த ஆணி அதை வச்சு தைச்சிட்டு கயிறு சுற்றி காயிருவாங்க அந்த வளை தூட்டி எடுத்தோடனே அந்த ரவுண்டு அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கயிறெல்லாம் பிரிச்சுட்டு வராணி நல்லா டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புளியமாட்ட பசை வரும் ஆமாம் புளியமாட்ட பசை இடுக்கு அந்த உருட்டு வழி வந்து அதை பிளாச்சிலாம் நடிக்கிறாங்க பட்டை தான் அந்த உருட்டு கொண்டாந்துட்டு கையால் போட்டு ஆரத்தாலே இப்படியே ராவி வாங்கிட்டு உருட்டு வந்த பிறகு மேலே ஒரு தோல் போடுவாங்க அதுக்கு மேலே ஒரு சின்ன இந்த தோல் ரேஸ்ட் தோலெல்லாம் பீஸ் பிடிப்பாங்க அது அதெல்லாம் அவரே தான் சொந்தமாக தயார் பண்ணுறதான் சுற்றிட்டு அது மேலே பசை அடிச்சதுன்னா வேலை முடிஞ்சு அது வந்து அந்த வாரம் உள்ள காலகட்டத்துக்கு தான் அது ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு இந்த தோல் எலியானது வந்து இந்த மாற்றம் வரும்போது என்ன பண்ணாங்க புதுசாக பைப்பை உழைச்சிட்டாங்க இந்த பிளாச்சி அழைக்கிறது காலத்தில் பெரிய பெரிய மீன் காரணம் கேட்குறேன் ஆற்று ஓரத்தில் தென்னை மரத்தில் பூரா ஆணி அடிச்சாக்கா கோயில் இடம் தான் கோயில் இடமா அது முனிசிபாலிட்டி இடமா ஒரு காலத்தில் தெரிஞ்சுக்காம என்னென்னா மரமே வள ஒரு 100 ஆணி அடிச்சா தான் போகிறோம் ஒரு டைம் ஆணி அடிச்சுட்டு தான் அந்த ஓட்ட வழி அந்த பிசுக்கு பூரா அந்த பால் வடியுது மரம் வந்து செழிப்பு குறைஞ்சி போச்சு கண்டு கால வரைக்கும் கவனம் தான் கண்டுகிட்ட பிறகு ஏன் இப்படி மரம் வளர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு பார்த்தா இது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க மரத்தை அந்த மரம் வரம் பூரா காய்கவே காய்க்கல எல்லாம் குறிப்பிட்ட ஏதாவது டிசைன் இந்த கடைகளை வச்சுருக்காங்க அந்த மாதிரி இன்னும் போச்சு பார்த்தான் இந்த மாதிரி ஆணிலாம் அடிக்கக்கூடாது ஆனால் பிடிங்க உடனே பார்த்தேன் சரி இதுக்கு இந்த வேலைக்கு இந்த மாதிரி காய்கறி வச்சுனா இரும்பு பைப்பு தயாரிப்பாங்க உள்ளே வந்து ஓரஞ்சு பைப்பு இருக்கு இந்த சென்டரில் ஓரஞ்சு பைப்பு இதில் வந்து முக்காண்டி இதை ஒரு ரோலாக இப்போ கடையில் வந்துட்டு அந்த மாட்டங்கள் அது அதுலேருந்து நம்ம மாணவன் ஆசை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருந்து போச்சு
அதுக்கப்புறம் அந்த மரத்தூள் அந்த பசையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி அதுக்கு அது எரியாகிட்டே போகணுன்றதான் இதுடைய ஓர்வனுடைய மாற்றங்கள் வந்து இதனுடைய மாற்றங்கள் வந்த பிறகு அதெல்லாம் எல்லாமே எரி பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த வாரு அந்த காட்சியெல்லாம் ரெடி பண்ணாமல் இன்றைக்கி பத்தாது கிடைக்கிறது உடஞ்சிடும். அதுதான் அது இதில் உள்ள பைக்கு இருக்குதுங்களா? அது மேலே மக்கு வேலை இந்த வாகனத்துக்கு போடுறாங்க இல்லைங்களா, அது மாதிரி மரத்தூள் வஜ்ஜரம் பெரியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்பொழுது நாங்கள் வஜ்ஜரம் கடுக்காய் கொட்டை தூள் இதெல்லாம் பயன்படுத்தி அதை கெட்டியாகிற மாதிரி வறட்சி எந்த மழை டைமில் போட்டாலும் வறட்சியாக தான் இருக்கும். அந்த வறட்சி கொடுக்க எடுத்தோம்னா மழை டைமில் பொத்து பொத்து சத்துக்கு நீங்கள் என்ன எடுத்தாலும் மழையை கேட்க ஈர காற்று வந்த உடனே அந்த கோடு என்ன செய்யும் தெரியல, தூம் தூம் சவுண்டு இருக்கும் துணி அந்த சவுண்டு மாறிடும். அதுக்காக அந்த வச்சிடம் கடுக கொட்டெல்லாம் போட்டோன்னே ஈர காலத்தில் கூட அந்த வறட்சி தன்மை கொடுத்துட்டு இருக்கிறதுனால இருக்கும். வெயில் காலத்துல என்னன்னு கேட்க அதிக சூடு தேவையில்ல, சும்மா காட்டினா முன்னாடி எப்படியாவது சூடு பண்ணி தான் ஆகணும். அது மழை காலங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு 10 நிமிஷம் அந்த ஹீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வாசிக்கிறாங்க, இது 5 நிமிஷம் கூட தாங்காது குளிர் காலத்துல. போயிட்டு ஒரு ரெண்டு ரவுண்டும் வந்தாங்க உடனே ஜப்பு ஆகிடும், மறுபடியும் உடனே சொல்லுவோம் அப்படி வரும். வறட்சியான டைமுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் அவ்வளோதான். ஆனால் இந்த வலை தயார் பண்ணும்போது இந்த சொன்ன பாருங்கள் கடுக்காய் கொட்டா வஜ்ஜரம் இந்த மாதிரிலாம் போட்டு மக்கு சேர்க்குறோம் இல்லைங்களா, அதில் இருக்குது அது ஈர காலத்துலேயும் அந்த வறட்சியாக இருக்கும். நம்ம மழை காலத்துலேயும் எல்லாத்தையும் இருக்கும், வெயில் காலத்துலையும் இன்னும் எனர்ஜியாக இருக்கும் அந்த வறட்சி சொல்லி. அதுதான் ஒரு பெரிய இந்த விஷயம். இந்த வலை வாங்குறதுல திருவையாறு பேர் போனதுன்னு கேட்டிங்கன்னா திருவையாறு தான் பண்ணியிருக்காங்க, சிதம்பரம் சீர்காழியில் பண்ணியிருக்காங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க அது மாதிரி செஞ்சால் அது பாஷான அதாவது விஷம் உள்ளதெல்லாம் கூட சேர்த்துருக்காங்க. நாட்டு பார்த்து கடைகளில் விஷத்தன்மை உள்ளதெல்லாம் இருக்குல்ல, கையில் பட்ட நிறைய பேருக்கு காயமாயிட்டு வரல போயிருக்குது. அது மாதிரிலாம் விஷத்தன்மை நாட்டு மருந்துகளே நிறைய நிறைய இருக்குது, நமக்கு தெரியாத மொழிகள்லாம் இருக்குது. அதை மாதிரி குண்டு மணி இருக்கு பாருங்க, அது என்ன செத்து இருக்குன்னு தெரியல, அதை உடச்சி இந்த குளியாமட்ட உடச்சி இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கும் ரகசியமாக வச்சுக்கிறது, அவங்க ஃபார்முலாவை அவங்க வச்சுக்கிறது எனக்கு சொல்கிறது இல்லை. அப்போ அவங்க வளம் மட்டும் நல்லா இருக்கும் போது ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னு போகிறதா இருக்குது. இதை மாதிரி போட்டதை கடுகு போட்டு தான் ரெண்டு மணிலையும் சேர்க்க வேணாம், அதில் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அது சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து உடம்புக்கு எடுத்துன்னு அது விஷத்தன்மை உள்ளது அதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பச்சையிலையில் ஊற வைப்பாங்க. அந்த இந்த இரும்பு உலக ஈக்குவலாக இருக்கும்னு வச்சுக்கலாம், அப்போ அது உளுர் தட்டாது, இந்த பதப்படுத்திட்டாங்கன்னா பூச்சி ஏறாது. தூக்கி போட்டாங்கன்னா இந்த பைப்பு போட்டால் என்ன ஒரு எனர்ஜி கிடைக்கும், அந்த டெம்பர் இருக்கும். அதில் இப்போ ஒரு 10 பேர் வாசிக்கிறோன்னு வச்சுக்கலேன், இந்த மாதிரி நான் நினைக்கிற மாதிரி முழுமையான எல்லா சப்போர்ட்டோட ஒரு வலை தயாரிப்புச்சுன்னா அது மட்டும் தான் மெயினாக இருக்கும், மற்ற இதெல்லாம் டவுன் ஆகும். அந்த ஈர சவுண்டுக்கு வந்துடும், அது மட்டும் குறையாமல் அந்த எனர்ஜியான சவுண்டு இருக்கும். மரம் எந்த அளவுக்கு குவாலிட்டி எடுக்கிறோமோ அந்த குவாலிட்டி மாதிரி இந்த வலைங்க குச்சி இருக்கு பாருங்க, வாசிக்கிற குச்சி அதையும் வச்சுக்க மாட்டேறான். அந்த குச்சி நான் ஒரு மாசத்துல ஒரு 100 குச்சி என்கிட்ட வாங்கி போறான், போவான் உடைச்சிட்டு வருவான், போவான் உடைச்சிட்டு வருவான். எனக்கு ஒரு கழி கூட உடையாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவன் எடுத்து கையாளுற முறைகள் வேற, ரஃபா பண்றான். அவன் நினைக்கிற உலகமே அதுல வேற. சவுண்டு கேட்டாதான் உலகன்னு மக்களும் நினைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், தெரியாதவங்க சவுண்டு வீரன்றது அதில் ஒன்று இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன செய்வான், என்னடா சவுண்டு கேட்கலான் போது போட்டு இங்கே கோல் அடிக்கிறது போய் நெல் அடிச்சிடானா சுவிட்ச் உடஞ்சிடும், கட்டையை போட்டு அதனுடைய லெவல் தெரியாமல் கொடுக்குறான்னா கட்டை உடஞ்சிவிடும், கை கொடுக்காது அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுதான் அது அவன் தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு காலம் கிடையாது, ரெடிமேடாக கற்றுக்கிறான். இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் வாத்தியாருக்கு தான், அந்த குருகிட்ட போயிட்டு கொஞ்ச நாள் இருந்தால் தான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டு தெரியாத மாதிரியே சில பேர் அடுத்த உணவு வேலை வாங்கிட்டு இருக்கான். இப்போ எனக்கு வந்து இந்த தோலை மாற்றலாம், அது சப்போர்ட் கொடுக்கும், தோலை எடுத்துகிட்டு வேறு தோலை மாற்றிடலாம், இந்த ரவுண்டு மட்டும் அப்படியே இருக்கான். இந்த சீடின்னு சொன்ன பிறகு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரே சித்திங்க தான், ஆமாம் ஒரே ஸ்டாண்டிங் மண்டை தான் அந்த தலை. அது கீழே வந்து ப்ரெஷர் அழுத்துறதுக்கு வந்து தட்டு தனியாக பிளேட் கொடுத்துட்றான். எப்படி நம்ம அதை சீடி ஏன் பேர் வச்சானுங்கன்னா சுவிட்ச் ஒட்டோடனே இது வருது இல்லைங்களா, வந்தோடனே ஒரு கேசட் எடுத்து போகிறானே அந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு ஒரு கேசட் மாதிரி அதில் போடுவோம். அது தனி பிளேட்டு தோல் தான் இந்த
எடுத்துருவாங்க, மேலே எடுத்துட்டு அதுக்கு ஒரு தட்டை வச்சிருது, அது பிளேட் மாதிரி தம்பி. அதுதான் வெயிட்டுக்கு அதிகமாக போன காரணம், இந்த ஒரு ராடு வளைக்கிறாங்களே அது ஒரு 3 கிலோ வந்துடும், ஹெவி ராடு. அதில் வந்து அரால்டேட், இந்த பசையெல்லாம் போயிடுச்சு, அந்த கெமிக்கல் வந்தாச்சு, ஏற்கனவே இருந்த புளியங்கொட்டை பசையை போயிட்டு அரால்டேட் கலந்துட்டு துணியை போட்டு சுற்றி அதை அந்த தோல் ஒட்டுற பதத்துக்காக அதை தயார் பண்ணி தோலை ஹெவியான தோல் போட்டு அந்த மிஷின் வந்தாச்சு. இப்போ அந்த மிஷின் ஒன்று ஒன்றும் அப்போனா அந்தளவு போயிடுச்சு. ஜாக்கி தான் கையால் யூஸ் பண்ணதை போயிட்டு அந்த ஹெவியான மிஷின் வந்துட்டு. இப்போ அந்த மிஷின் பண்ணும்போது எவ்வளோ கனமான தோலாக இருந்தாலும் அது எதுக்கு, மனுஷனுக்கு ஒரு வேலையும் கிடையாது. எல்லாம் மனுஷன் செஞ்சது போகிறா, மிஷினுக்கு கொண்டாந்த பிறகு இந்த இவ்வளோ தலைவலியும் நம்ம செஞ்சு தான் ஆகும். இதை நாங்கள் செய்ய போகிறோம். ஆமாம், ஆ ஆ சீட்டு தான், அந்த சீட் ஆ அது தட்டு மட்டும் போடுது. நீங்கள் பார்த்தீங்களா அதை வீடியோ காமிச்சாங்களே? இந்த அந்த வேலை சீட்டையும் தனியாக போயிட்டு கீழே வந்துட்டு உள்ளே உள்ள அந்த சீடி மாதிரி சொன்ன பாருங்க, அது ஒரு 3 கிலோ உள்ளது, அது எகிரி மேலே போயிட்டு வேறு இடத்துல விழுது. ஒரு பாம்பு அடித்த மாதிரி ஒரு சவுண்டு, எல்லாரும் மிரண்டு போய் பார்க்குறாங்க. அது அது மேலே விழுந்தமா பக்கத்தில் இருக்கும் அதுக்காக இவங்க மரம் சேர்த்தாங்கன்னா அதையும் செய்ய மாட்டாங்க. அவங்க போயிட்டு அழைச்சிட்டு அப்புறம் அழுத்தமாக இருக்குண்ணே, சவுண்டு நல்லா வரலண்ணே, மறுபடி கொண்டாந்து இவர்கிட்டே வேலை செய்ய சொல்லுவோம். மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு வாடத்து கொண்டாந்து சொல்லுவான், உடஞ்சாலும் பரவாயில்ல நீ அந்த அளவு கொடுத்துருக்கண்ணா, நான் உடச்சி இதில் இதில் எல்லாம் இதில் இந்த எல்லா தவளும் இருக்குது. இப்போ நான் வீட்டில் இருக்குது, இதெல்லாம் இதில் இருக்கு பாருங்க, சீடி இதோ இந்த இடம் இருக்கிறது, டிவிடி, ஆனால் எல்லாம் இந்த அமைப்பு தான். வீட்டில் சும்மா இருக்கும்போது எல்லா தவளையும் மூட்டு போட்டு வச்சுருக்கேன், அதை ஃபெஸ் பண்ணி காமிங்க. தனித்தனியாகவும் இருக்குது, ஒரு தோல் கவசம் தெரியும் பாருங்க, மேல தோல் பார்த்து மேல அதுல வந்து டிவிடி, அது வந்து லாஸ்ட்ல இருக்குது. எல்லா தவளும் வீட்டில் வச்சுருக்கேன், கச்சேரியில் என்ன செய்யுதுன்னு தெரியல, இது இதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கேன். இப்போ அந்த தவளு புறா சம்பாதிச்சதில் பாடி ஆ இது கூட பழைய தவளாக இருக்குது. அதாவது ஒரு சிலருக்கு ஒரு ஆசை வண்டி வாங்கினோம், ஃபோன் வாங்குறவங்க அதை தான் ஒரு நல்ல மரமாக இருக்குன்னு இவர் சொல்லிட்டார்னா போயிட்டு பார்த்துட்டா, சரி இந்த மாதிரி மரமே கிடைக்காது ராஜினு, அப்பா சரி இந்த மரத்தை வாங்கி வச்சுக்குமா, எங்கேயாவது தான் பணத்தை வாங்கி அதை ஒரு கட்டையை வாங்கி வச்சுப்போம், அது மாதிரி ஒரு ஆசை என் தவளு. இது வந்து நம்ம ஒரு கட்டை இல்லை, அது சிவன் கட்டை, இது ஏழப்பணத்துலயும் வந்து மேடம். இது ரெண்டாவது ரெடி பண்ணிட்டு சும்மா இருக்கும்போது கச்சேரியில் நல்லா எல்லா தவளும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், யாருக்கா விளையா அவங்க தனியா வாங்கிக்கலாம் போடுறா, எல்லாம் செட்டா இருக்கு. அப்படி ஆறு
கையில் கொடுக்குற வரைக்கும் பார்ட்டிகிட்ட கையில் கொடுக்குற வரைக்கும் அது ஒன்றா நம்ம வரான்னு சொல்ல முடியாது. ஒரு யூகம் தான். சரி, ஒரு ஏழு சுத்த மரமாக இருக்குது, சரி கலர் ஃபுல் கலர் வரும், சரி ஃபுல் கலர் வரும்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோம். ஆனால் அதுக்குள்ளேயே கருப்பு கணம் வந்துடலாம். இப்போ ஏதோ ஒரு அடிபட்டு இது பண்ணி ஒரு சுத்து கருப்பம் வரலாம், வெடிப்பு வந்து இப்போ நடுவில் கருப்பம் இருக்கும் மரத்தில், அந்த கருப்பம் வந்து பெருசாக நீட்டாக கூட வரும். அப்படி வந்துட்டுனா வாவடத்தில் எட்டு அங்கத்துக்குள்ளே அடங்கலனா வாவடத்தில் வெடிப்பு வெடிப்பு தெரியும். அப்படி வெடிப்பு வந்துட்டுன்னா அந்த கட்டையை வந்து இந்த ரேட்டுக்கு வாங்க மாட்டாங்க. அது இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு இப்போ விக்கி ஊற்றினா ஒன்றும் பிரச்சனை ஆகாதனால ஒன்றும் ஆகிடாது. இப்போ நம்ம கவுல் கட்டையில் நீட்டு வெடிப்பாக இருந்தோம்னா ஒன்றும் ஆகாது. இந்த சுத்து வெடிப்பு இருந்தால் மட்டும்தான் உட்காந்துடும். இந்த வசத்தில் இருந்தனா பிரச்சனை, கட்டை உள்ளே உட்காந்துடும். நம்ம அதை வச்சு டைட் பண்ணும்போது உள்ளே உட்காந்துடும், ப்ரெஷரில் உள்ளே உட்காந்துடும். ஆனால் இந்த வசத்தில் இருந்தா அது ஒன்றும் ஆகாது. அது ஒரு ஃபெவிக்கை விட்டு தூளை வச்சு ரெடி பண்ணி விட்டு அது ஒன்றும் ஆகாது. ஆனால் நம்ம தவுல் வாசிக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அது ஒரு குறையாக சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் வந்து இது தவுல் கடைக்கு ஃபிக்ஸடே கிடையாது. என்ன ரேட்டுக்கு ஆனால் நம்ம மரம் வாங்கும்போது சராசரி தான். நீங்கள் போன பழமரம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் இது இந்த மரம் ஓகே, இப்போ பதினஞ்சு பழமரம் வந்ததுன்னா நீங்கள் எல்லா பழமரத்தையும் வாங்க வாங்க முடியாது, வாங்க முடியாது. அதில் வந்து மிருதங்கமும் வரும், தபேலகமும் வரும், சின்ன மரம் இருக்கும், பெரிய மரம் இருக்கும். அதில் நமக்கு வந்து தவளுக்கு இந்த மரம் அப்படின்னு பார்த்து தான். அது சில வியாபாரம் என்ன பண்ணுவாங்க, என்ன மரம் வியாபாரம் என்ன பண்ணுவாங்க கேட்டால் நீ மொத்தமாக எடுத்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்க. சரி பிரித்து, சரி இந்த ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் தவளுக்கு எடுத்துங்க, நம்ம பிரித்து கேட்போம், இந்த மரத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு. அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, என்ன மொத்தமாக எடுத்துக்கணுன்னா ஒரு 90,000 வாங்கலான்ற மரத்தை ஒரு 80,000 கொடுக்கும். மொத்தமாக வாங்கும்போது 80,000 கொடுப்பாங்க. ஆனால் தனியாக பிரித்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரத்துக்கே நம்ம 60,000 இல்லை 30,000 35,000 ஒரு மரத்துக்கே கொடுக்க முடியும். அந்த அஞ்சு மரத்துலேயே ஒரு மரத்துக்கே நம்ம 30,000 வைக்க முடியும். ஆமாம், அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நாலு மரத்தை சேர்த்து வாங்கினா மிருதங்கம் தான் போடலாம். தவுள் பண்ண முடியாது, இதை வாங்கி பண்ணி நம்ம எங்கே மிருதங்க போகிறது, தவுள் கிடைச்சா நேரம் தெரியலன்னும் போது நம்ம தவுளுக்கு மட்டும் மரம் வாங்கிடுறது. அது வாங்கும்போது மரமும் ரேட்டு கூட வரும்.
ஏதோ கொடுத்துச்சுன்னா ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் போயிட்டு நானும் ஏன் செய்ய முடியாது. இப்ப இருக்க சூழ்நிலை அவருக்கு வந்து இப்ப நான் எனக்கு ஒரு ஆத்தர் இருக்கு ஏழ்மலைக்கு, அவங்க அண்ணமையை முருகனுக்கு, கவியாசிமத்தனுக்கு, சுவாமநாதனுக்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு ரெடி அடிக்கிறாரு. அது போதுமானது கடாமல் ஏழ்மலைக்கு ஒரு அஞ்சு ஆறு பேர் அடிக்கிறது. எனக்கு அது மேலே போதும், எனக்கு மாசத்துக்கு வேலை கொடுக்கும். நான் எல்லாரும் ஏன் நாளைக்கு போயிட்டு செய்ய முடியாது. இப்ப அதனால தட்டப்பாடி பையன் என்ன பண்ணணும் கேட்டீங்க, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்படியே கொஞ்சம் வாழால கொஞ்சம் அறுத்துட்டு அவர் ஒரு சின்ன புளி ஒரு இது போடாத மீன் வச்சுக்கிட்டு நைட்டா சரிக்கிட்டு அப்படி ஏற்றி கொஞ்சம் ஓட்டம். இப்ப அவர் என்னன்னா நான் நாலு கட்டம் கிடையாதுன்னா தட்டப்பாடி பையன் ரெண்டு கட்டம் ஒரு கட்டம் தான் ஓட்டலாம். அவரே சரிக்கு அவரே ஓட்டுறதுனால எங்களுக்கு அமைப்பே கிடையாது. கார்பன்றவங்களுக்கு கிடையாது, ஆசாரிங்க இருக்காங்கல்ல ஆசாரின்றவங்க அந்த ஜாதி அடிப்படை அவங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கான ஜாதி இது இது அவங்களுக்கான கட்டமைப்பு இருக்கு. அவங்களுக்கு சங்கம் அவங்க சாதி அடிப்படையில் நம்ம கார் பண்ற ரீதியில போயிட்டு இல்லை. அதே மாதிரி பன்னுட்டியில தான் அதுல வந்து அமைப்பே கிடையாது. அமைப்பு யாரும் உருவாகவும் ஆகல. ஆசாரி அவங்க செய்தவங்க அமைப்பு இப்ப நம்ம சொன்ன அமைப்பு அந்த அளவு அமைப்புக்கு அவங்க வரல. அதனால அவங்க பேமஸ் ஆகல. ஏழ்மலை அதுக்கு பின்னாடி வந்தவர் வந்தது காரணம் என்னன்னா அமைப்பு இப்ப இவங்க போனவங்க திருவாரூர்ல இந்த மாதிரி எல்லாம் அமைப்பு இருக்கும். இந்த தொழில் இருந்து நல்லா தொழில் கரெக்டா
ஆனா அந்த துறையில இருந்து இதுடைய வேலை செய்ய வச்சு என்ன பண்றாரு அவர் போய் நாள் சொல்றாங்க நாள் சொல்றேன் அவர் வந்து சம்மந்தமே இல்லாது ஆனா அதுல போயிட்டு அதுதான் முன்னாடி உங்களுக்கு சொன்னாங்க அவர் உன்ன அறிவாளி இவங்க வந்து இவங்க ஊர்ல தான் காட்டி போட்டுதான் பழ மரம் அப்படின்னு இருக்கு காட்டி போட்டு இந்த கிராமங்கள்ல இருக்கு அப்ப இவங்க சொன்ன மரம் தான் இருக்குது அப்ப நம்ம ஏற்றது அவர் எப்படி செய்யக்கூடாதுன்றது தனியாக ஆரம்பிச்சு இவங்க வந்து இருக்கவர மற்றபடி இவங்களுக்கு இதுல வந்து வேற ஊர்ல இருந்தாலும் நான் இந்த இடத்துல இருந்தா தெரியறேன் இல்லையா அந்த மாதிரி அவங்க அந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த தவுள் கட்டிங்க வந்தாங்க இல்லைன்னா அவங்களுக்கு இந்த வேலை கிடையாது யாரோ ஆட்டோ செய்யறாங்க போல மரம் வாங்கினதுல குறிப்பிட்ட மாதிரி நல்ல பேரண மரம் வாங்குறாங்க இல்லையா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க என்ன ரேட் வரும் அறுத்து வச்சா அந்த ரேட்டுக்கு எங்களுக்கு பணம் கொடுங்க தான் கேட்க போகிறோம் அதில் வந்து செலவு போக வாங்கணும் இதெல்லாம் கொடுப்பாங்க மரத்தை வந்து மரம் நாங்கள் என் ரோப்பில் இருக்கிறேன்னா நான் கேட்டுக்கிறேன் ஒரு வியாபாரி வந்து ஒரு ஏக்கர் வியாபாரி வந்து இந்த மரத்தை கான்டாக்ட் பண்ணி எடுத்துப்பாரு அவர் அந்த கிளை எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு இந்த மரத்தை ஒன்று இதை வச்சு இந்த வியாபாரம் பண்ணுறது பழவக்காரங்கிட்ட ஒரு ரேட்டு எங்ககிட்ட ஒரு ரேட்டு வரும் பழவைட்டா இவ்வளோ வரும் நான் ஒரு பழம் இறக்கிறதுக்கு உண்டு இந்த மரத்தை இவங்க வாங்கலைன்னா பழவை போட்டுக்கலாம் பழவை போட்டுட்டு இந்த கருப்பம் ஒன்றுட்டாலும் இதே மாதிரி போகுது அதுலேயும் உண்டு பழவா இருக்கும் போது கருப்பம் போட்டீங்கன்னா கருப்பம் நல்லா அது நேரம் போடுவோம் அப்போ அவன் பழவை நம்ம நஷ்டம் வந்து விடாது மரப்பை கொண்டு வந்து அப்படி விட்டுட்டா அவன் லாபம் பார்ப்பான் இவங்களுக்கு அந்த அமைப்பு உள்ள தப்பு தானா இவங்களுக்கு போகிறேன் அப்படி ஏதாவது ஒரு சின்ன குறை வந்துட்டுனா இவங்க அறிவை பயன்படுத்தி என்ன தேட்டம் இருக்குது கண்டு பதினாலு ஒரு கையில் வெள்ள விடுவோம் அதை அந்த ஆப்போசிட்ல வந்து கடல் இந்த வெள்ளையை போக வச்சு அந்த வெள்ளையும் போக வச்சுன்னா கற்பத்தில் பழுதுன்னு பார்க்கணும் பழுதுல மாதிரி ஈர்த்து ஓட்டலாம் கற்பத்தில் பழுது இருக்கு நடுவு சட்டில் ஏதாவது பழுது இருக்குங்க வாகனத்துக்குள்ளே அடக்கலாம்னா வெள்ளம் வந்தால் போகுதுன்னு அதை போய் பார்க்கணும் ஏன்னா வாகனம் தான் முக்கியம் கேட்பாங்க ஆனால் எல்லாமே குழப்பம் தான் ஏன்னா ஒரு சாப்பிடறதுக்கு ஒரு நிலத்துக்கு ஓரம் சுத்தி இப்பதான் தோப்பாய் போயிடுச்சு பத்து மாசம் இது வந்து ஓரமாக மரப்பு ஓரமா வச்சு
எல்லாம் வந்து தோப்பாவே இருக்கும். அதனால வந்து ரெண்டாயிரம் முந்திரி கொட்டை எல்லாம் சுத்தமா ரேட் இல்லை. வெளிக்கோட்டை வெளி மாட்டிலிருந்து போது ஒரு வயசுல பெரியவங்க அவங்ககிட்ட எல்லா அமைப்பு இருக்கு, தரம் இருக்கு, அவங்ககிட்ட அந்த பொருள் தலைவராக கொடுக்கலாம்னு கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க தப்பு பண்ணக்கூடாது, தலைவராகிட்ட பிறகு தப்பு பண்ணக்கூடாது. அப்போ அதில் சில பேர் வந்து அவங்க பெரிய சிட்டில் எனக்கிட்ட போறாங்க, ஒரு சிட்ட தப்பு பண்ணுறது ரொம்ப சின்ன பையன் இருப்பான், அவன் தான் அந்த தப்பை கண்டுபிடிச்சி வச்சிருப்பான். நான் வந்து எனக்கு தெரியும் அவன் தப்பு பண்ணியிருந்தேன்னு, நான் அந்த தொழில் எடுப்பில் செக் பண்ணி அப்படின்னு போவான். ஒன்றுமே தெரியாத ஒன்று அதில் பாயிண்ட் வரும், நீங்கள் ஓகே கேட்போம். அந்த தலைவரோ அந்த பொருட்களோ அந்த எதுவுமே கிடையாது, பயிரோ அந்த தொழிலோ எனக்கு எதுவுமே கிடையாது. அவன் கேட்கறதுக்கு அவனை வெளியே இருக்கலாம் அவ்வளோ தரதான் இருக்கும். அவனுக்கு அவன் வந்து பாயா பயன்படுத்துவான், ஒரு கை கட்டி பேசுகிற வேண்டிய வார்த்தை. எது கை கட்டி பேசுறவன் வந்து ஒரு பெரியவங்க, ஒரு தொழில் பெரியவங்க, ஒரு எல்லா கைதிகளும் ஒரு ஒரு பணிவருங்க, அந்த பணிவை தூக்கி எத்த போட்டுட்டு பாயா பயன்படும். இவங்களும் சின்ன தரமாக சின்ன தப்பு பண்ண பிறகு முதல் அவர் சங்கத்தை ஒரு பணம் மொத்தம் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வேண்டி வேணா அப்படியே வரவு வச்சுருவோம், அடுத்த மாதத்துக்கு அனுப்பிடுவோம். இவன் எடுத்துப்பாங்க, இவன் வாரியிலே கொண்டாந்து கட்டாடணும். சின்ன போயிருக்காங்க இவன் அந்த ரகசியம் திருப்பான், யார் கிட்ட வர வச்சுருக்காரு, பணம் திருப்பாங்க, மாட்டை மாட்டம் திருப்புறவங்க ஒரு கணக்கு வச்சுருவோம், பண்ணு சேர்க்குறவங்க ஆட்டை காட்டுட்டு உனக்கு வேண்டி ஒன்றுக்காக நீ வர வச்சுட்ட பணம் வரவங்க அடுத்த மாதத்துல நீ ரினியூல் பண்ணிட்ட இதை பணம் வச்சு தான் சொல்லிட்டு நீ பெண்கள் தப்பை வந்து அவங்க தப்பாலாம் போயிடுவான். அப்பா தன்மை மாறி போகுது, மரியாதை போயிடுது, தங்கம் வச்ச பிறகு ஒட்டுமை குறைஞ்சி போகுது, உள்ளுக்குள்ள மனது கச்சேரியில் போகிறமா வருது. அவன் கேட்குற அந்த தரம் உள்ளவன் கேட்குற பணத்தை அவனும் கேட்குறான், மக்களுக்கு அது இல்லை. அப்புறம் என்ன பண்ணான், இவன் தன்னுடைய தகுதியை படுத்திக்கிட்டு கம்மியான வீட்டுக்கு அவங்க ரெட்டி காட்டிட்டாங்க. இதனால் வந்து அதுக்கு ஸ்டாண்டர்டு கிடையாது. என்ன கேட்டேன்னா கேட்டிங்கன்னா, பகவானுக்கு கேட்டில் கடவுளே கிடையாது, கொடுப்பான் கடவுளுக்கு கொடுப்பான்னு உழைக்கணும், இருக்கப்பட்டவங்க கொடுக்கணும், இல்லாத பண்ணணும், நம்ம கொஞ்சம் அதேபடி தூள் செய்யணும். இதுதான் தர்மமாக இருக்கும். இதை மீறி குருக்கில் வந்து ஒன்றோடு இப்போ வந்து எங்களுடைய சுயநலமான ஒரு பிள்ளைகளுக்கு என்ன தேர்தலுக்கு ஆள் கிடையாது. இடையில தலைவர் வந்துட்டான், ஒரு ஃபங்க்ஷன் உங்கள் கல்யாணம்னா உங்கள் அப்பா எடுத்துப்பாங்க எல்லா சக்திக்கும். நான் சொல்லுவேன், யார் பாடுறா ஒரு காலகட்டங்களில் அவர் தாண்டா வரணும், பணம் கூட கட்டம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமையலா இந்த இந்த பாட்டு தான் வரணும், நல்லா இருந்தா என் கல்யாணத்துக்காக நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு ஒரு காலகட்டங்கள் ஒவ்வொருத்தரும் தரமாக அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, மாப்பிள்ளையா உன்னோட ஃப்ரெண்ட் அவன் சம்மந்தமே இருக்கு, அவன் ஏற்றுப்பான், அவன் வீட்டு பக்கத்தில் இருப்பான், டவுள் வாங்கிடுவான், அவன் என்ன வாங்கிப்பான்றது அவனும் தெரியாது. அவன் வந்து மாப்பிள்ளா என் வீட்டு பக்கத்தில் இருக்காண்டா, அந்த இருக்காண்டா அவன் தேடனதோ அதுக்குள்ளே அந்த கெப்பாசிட்டியோ எல்லாத்தையும் சீரா வீணாக்கிடுவான். அப்போ அவனுடைய தரம் அவன் தேட வேண்டியதில்லை, அவன்கிட்ட பணம் கொடுத்தா வந்துடும், சீப்பாக முடிச்சு தரான்டா, ஏன்டா கொடுப்போ, அதெல்லாம் கட்டிட்டு கேட்ட காலம் போகும்போ அவன் கேட்குறான் சட்டம் கேட்டுதான் சரியா அப்படின்ற நிலைக்கு வந்த பிறகு தொழில மாறி போட. காரணம் எனக்கு திருப்பி பண்ண முடியும், நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ண முடியாது. நிறைய ஏற்பட்ட முடியாது சங்கத்தை வந்து அதுதான் சொன்ன சங்கம் வச்ச உடனே புது நலமாக யோசிக்கிறதுக்கு வர மாட்டோம். மொத்தம் ஒரு இடத்து தக்க வச்சுக்கிட்டா வச்சுக்கேன், புது இடம் கோயில், அந்த கோயிலில் மீட்டிங் போடுறோம், போயிட்டு சங்கத்துக்காக சேர்ந்து பேசுகிறோம். சங்கம் ஆரம்பி நான் இந்த சங்கத்துக்கு வர மாட்டேன், ஏன்னா தரம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. சாதாரணமாக கேள்வி கேட்குறான், தெரியாதவன் தப்பு பெரிய தப்பு பண்ணானே கொஞ்சம்
அடிஷனல் ஃபார்ம் பண்றான், அவனும் பெரிய கல்வி தான் மாதிரி தப்பு பண்ணாம இருக்க மாட்டான். என்னதான் இதனால கேள்வி இடமாயிடுது. அதனால நான் சங்கத்தையும் வர மாட்டேன். நான் சொன்னேன் அவங்களுக்கு அந்த சங்கத்தெல்லாம் யாரும் இல்லை, அதுல தெரியும் சொன்னேன். அவங்க சங்கமா எல்லாம் பணமா இல்ல கொடுத்துருடா, எனக்கு நான் என்ன போஷி கொடுத்தா எனக்கு வர விழாவா வர அந்த பட்ஜெட் பதில் போடுவான். வசூல் பண்ணிட்டு வருஷத்துல ஒரு முறை ஆண்டு விழா பண்ணுவாங்க சங்கடம். சராசரி ஒரு தொண்டை ஒரு 3000 ரூபாய் போடுவான். அந்த பாப்பா நூறு உறுப்பினரா என்ன எத்தனை 3 லட்சம் ரூபா வருதா 100 பேர் அப்போடு 3 லட்சம் ரூபாய் கொண்டு போயிட்டு பெரிய ஸ்டார் மாதிரி இன்னைக்கு உள்ளவனை கூப்பிடுவோம். நியாயமாக கடவுளுக்கு தொழில் செய்கிறவனாக இருந்தால் நம்ம சங்கம் நம்ம தொழில் செய்கிறவன் செய்கிறான், எனக்கு இன்னும் பணம் கொடுப்பா. ஒரு நியாயமாக உங்கள் சங்கத்தால் என்ன முடியும் அது கொடுப்பானோம். இவன் போயிட்டு ஒருத்தவனை தேடி போகும்போது அவன் என்ன சொல்கிறான், நான் வரணுமா ஒரு 25000 கொடுக்கும் அவருக்கு அவருக்கு ஒரு இவன் ஃபோன் பண்ணுவான் அவனுக்கு மாப்பிள்ளை நான் இங்கே வந்து 25 ரூபா கேட்டுங்க 12 சங்கத்துலேயும் வராங்க 25 ரூபா கேட்டுருக்கேன் வரேன் சொல்கிறேன்னு போயிருக்காங்க. நீ அடுத்த சீட்டில் உள்ளவனுக்கு சொல்லுவான், அவன் உடனே சரிண்டான்னு கேட்குறான், அவன் ஒரு 25 ரூபாம்மா பார்ட்டி இருக்காங்களா நாசுர பார்ட்டி, இது ரெண்டு தவுளுக்காரங்க நாசுர பார்ட்டி அவன் தான் சொல்கிறான் இந்த இந்த பார்ட்டி சொல்லுவேன், இல்லைனா நாசுர பார்ட்டி தவுளுக்காரங்க சொல்லுவோம் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்களா சொல்லுவாங்க. அப்போ அவன் ஒரு 1 லட்சம் ரூபா கேட்பான். இவன் இதில் இந்த 100 பேரில் ஒரு மாதம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் 3000 ரூபா சம்பாதிக்கிறவன் தான், தொழில் மட்டும் செஞ்சுட்டு வளரவன் வந்து 3000 ரூபா சம்பாதிக்கணும். அவன் கொடுக்குறான், இதை வாங்கி ஒரு சமுதாய அடிப்படையில் நீ தொழில் செய்ய வரணும். தொழிலில் வந்து நானும் சொல்லிட்டேன் ஒன்று, என்னோடய செலவு தவுள் ரெடி பண்ணுறது, அதில் டேமேஜ் ஆச்சுன்னா அதில் செலவு பண்ணணும், இதுதான் அதில் முதலீடு. நானோட கற்றுக்கிட்ட கலையை தான் வெளிப்படுத்த போகிறோம், அதுக்கு நியாயமான பணம் கேட்கணும். ஒரு தொழில் அடிப்படையில் வேற ஒருத்தவங்கிட்ட ஒரு பெரிய கோடி போகிறான் வாரி இறக்கிற பணத்தை கல்யாணமாக பண்ணிட்டு போகிறோம் பாண்டிச்சேரி போகிறா திடல் வைடா பட்டை வைடா அது வைடா எங்கே பார்த்தாலும் ஒரு போஸ்ட் வைடா கண்ணாப்பான்னு காசு வாரியாக போகும்போது அந்தவங்கிட்ட கேளு. தொழில் பண்ணுறவங்கிட்ட வந்து கேட்குறான், இவன் என்ன கஷ்டப்பட்டாலும் என்னை அடித்து கூட வாங்குவான், சண்டை போட்டு வாங்குவான் 3000 ரூபா கொடுத்தான்னு, இல்லைனா சங்கத்துக்கு வராடாமா இவன் அழுது வீடு எதாவது நகைக்கே வச்சு கொடுக்குறவங்களாம் இருக்கான். இதெல்லாம் வாங்கி அவன் காலில் வச்சு கொடுத்துட்டு அது எதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம்? அது வந்து தனித்தன்மை, அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார் வரான்னா அதில் வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும், இதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணுறது அந்த விழா பண்ணுறது சிறப்பாக இருக்கணும்னு நம்ம நோக்கம். இது இந்த தெரிஞ்சிக்காதவன் போகிறான், அந்த பணம் கொடுத்துட்டு கேள்வி கேட்பான், அவன் வரவங்க என்ன செய்வான், நான் பொது இடத்துல விழா வைக்க சொன்னேன், நான் இந்த சங்கத்துக்கு வேணான்னு சொன்னாங்க. கோயில்களில் பெரிய திருவதி பெரிய கோயில் நீங்கள் பார்த்துக்கோங்க, வெளியில் வந்து இப்போ உள்ள மினிஸ்டர் இப்போ ஒரு ஏற்கனவே வந்த ஒரு தலைவர் பெரிய ஹால் போட கல்யாணத்துக்குன்னு ஒரு பெரிய அரங்கம் போட்டார் ஷெட்டு, அதில் போடுங்க விழான்னு சொன்னால் 10 மணிக்குள்ளே முடிக்கணும், 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் 6 மணிக்கு ஆரம்பி 10 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிவிடும், கோயில் டைம் இருக்குல்ல அதில் க்ளோஸ் பண்ணிவிடும், என்ன செஞ்சாலும் அதுக்குள்ளே செஞ்சுக்க ஒன்று வித்தியெல்லாம் அதுக்குள்ளே காமிச்சிக்க. இதில் மக்களுக்கு எதுவும் போக்குவரத்துக்கு நம்ம வெளியூர்லேருந்து வருவோம், அவங்க வந்து பட்ட சாதம் சாப்பாடு வந்து நம்ம வந்து ஒரு விருந்து வைக்க முடியாது, எவ்வளோ பல தரப்புலேருந்து வருவோம் விழாவை பார்க்கணும்னு, இப்போ ஒரே பட்ட சாதமோ ஒரு ஒரு இட்லி பார்சலோ அவங்க வந்து பார்சல் கொடுக்கணும், குறிப்பிட்ட சாப்பிட்டு டெஸ்டிங் பண்ணணும், இப்படி ஒரு ஊதி போட்டு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் சரி வராது மண்டபத்தில் வைடான், 1 லட்சம் ரூபா மண்டபத்தில் கட்டுறான், இவனுக்கு 2 லட்சம் ரூபா கச்சேரி கந்தது எவன் கஷ்டப்படுறது, அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் அந்த ஆடியை வச்சுட்ட பிறகு அவன்கிட்ட சண்டை வளர்த்துருந்துருக்க, அவன் ஏத்துறா ஏத்துறா ஏத்துறான்னு அவன் சண்டை வந்து மைக்கே தூக்கி போட்டு போடுறவனா இருந்தான், என்ன ஃபுல்லாக வச்சுருக்கான் என்ன என்ன ஏற்ற சொல்கிறான், இவனோட மெட்டீரியல் வந்து சரியா இல்லைன்னா அது பரிமளிப்பாது சப்போர்ட் பண்ணும், அது நீ கேட்குற மாதிரி அது சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா, அதில் ஏதாவது சின்ன அதுலேயும் நுட்பமாக இருப்பாங்க, என்ன என்ன குழந்தைங்க கிடக்கிறாங்க வந்து அவங்க போனாரோ இல்லை அது தொழில் நுட்பம் வந்து ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் கரெக்டாக இருந்து சரின்னு போடுவோம், அது தெரியாதவன் அதை செய்ய மாட்டேன் போட்டு அவனை டென்ஷன் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் மண்டபத்துக்குள்ள இங்கே வந்து என்ன நம்ம பேசிக்கிறது ஓகே இல்லை இதை வச்சேன்னா இங்கே ஓகே ஆகுமா, அதை புரிய மாட்டோம் போட்டு அடி அடி இதுக்குள்ளே அடிப்பான். இது மண்டபம் நான் சொன்னது கோயில் வெட்ட வெளி நல்ல ஓப்பன் ஏரியாவில் வை ஸ்பீக்கர் வை அவன் தனித்தனியாக அவன் அந்த கச்சேரி கேட்கும் துல்லியமாக கிடைக்கும் உனக்கு, அவன் வாசிக்கிறத கேட்கறதுக்கு துல்லியமாக கிடைக்கும், நீ எதோ அளவு என்ன வாசிக்கிறான்னு புரியாது சவுண்டு மட்டும் கேட்கும். இப்போ சொன்ன உடனே அப்பயே அவனுக்கு ஐடியா மாதிரி போச்சு, கோயில் வச்சா சரி வராது கோயில் ஆஃபீஸுக்கு கொடுத்துக்க மாட்டாரு யாரும் அந்த கோயில் வேலை பார்க்குறோன்னு சொல்கிறான். அதுக்கெல்லாம் மாதம் மாதம் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறான், கோயில் 500 ரூபா தான் பட்ஜெட்டு, மாதம் பௌர்ணமிக்கு ஒரு திருவிழா நடக்கும் அந்த 500 ரூபா பட்ஜெட்டுக்கு மோனம் வாசிக்கணும், அதுக்கு 500 ரூபா பட்ஜெட்டுக்கு யாருக்கு வந்தாலும் என்ன பண்ண முடியும், நான் ஆளுக்கு 100 ரூபா கொடுக்கலாம் இல்லையே நல்லா ஆட பண்ணலாம் செலவு பண்ணுவேன் ஆட்டோ வச்சுட்டு வரோம் நான் தான் அதையும் அதை செலவு போயிடும். அப்படியே அதை பகிர்ந்து கொடுத்துருக்கான் வந்து அந்த மனு சொல்ல அதெல்லாம் முடியாது நான் தான் வாசிப்பேன் அந்த 10-12 மாதம் நான் தான் வாசிப்பேன் இந்த கூட்டமே எங்கள் போடாதீங்கட்டான் போய் ஆஃபீஸில் கூட்டம் அந்த ஆஃபீஸில் கூட்டம்லாம் வேணாம் சினிமாவில் சொல்லுவாங்க சிவாஜி நான் அந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டம் போடாதுன்னு எங்களுக்கு காலி காரணம் கேட்டிங்கன்னா அந்த
₹500 அவன் என்ன கண்டுட போறான், அப்புறம் தொழில் எப்படி வளரும், இந்த கலை எப்படி வளரும். நான் சொன்ன நோக்கம் என்ன, ₹500 சம்மந்தப்பட்ட வாழ் சொன்னேன். பன்னூர்ல 10 கலைஞர் இருக்கான், டேலண்ட் வருவோம், 10 பேர் பத்து பேரும் ஆள் வருமானம் வச்சுனா கலையும் வளரும், வர மக்கள் வந்து புதுசாக போன தர வந்தவர்கள் இது வேற வாசிக்க இதுவும் நல்லா இருக்கு, அந்த ஒரு மனப்பான்மை வரும். உடனே அவன் இன்னும் அந்த அவன் சொத்தை கொடுத்து நான் கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு ஆனால் கச்சேரி நடக்கும்போது நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா இந்த அட்ரஸ் கேட்பாங்க, உங்களை கூட தனியாக நான் இருப்பாங்க, இந்த மனசில் அவன் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன்டான். சரி இந்த சங்கத்துக்கே வேணான்ட்டான், அந்த இடத்தையே கொடுக்க மாட்டேன்டான் பேசுறதுக்கே, வாங்கடா இதுதானே அதெல்லாம் வரமாட்டேன் சொல்லிட்டு நம்ம பட்டு விட்டு போயிட்டேன். சங்கனே என்கிட்ட வர எத்தனையோ போகிறோம் தான் வாசப்படி வராது, வேறு எதாவது பேசுறதுன்னா வா சொந்தக்காரனா இப்போ அண்ணா அண்ணா இருப்போம் மாமா இருப்போம் சங்கமா என்ன பேசாது, எங்கள் சுயநலவாதி நினைச்சா நினச்சிட்டு இப்போ நம்ம எல்லோரும் நியாயத்துக்கு நல்லதுக்கு தேவைப்பாடுனா சங்கண்ணா இதில் எல்லாம் கருத்து எதாவது வேறுபாடு சொல்லணும்னால 100 பேர் உட்காந்துருக்கலாம், கவனமே எதிர்ப்பு தெரியுமில்ல. அவன் சொன்னால் போனால் நேராக ஆஃபீஸில் போனால் கூட்டம் நாங்கள் போடாது எங்கள் கோயிலில் அதெல்லாம் சரியாக வராதுன்னு காலி பண்ணியிருந்தேன். மண்டபத்தில் போட்டு அவனுக்கும் புரியாமல் வாசிக்கிறவனுக்கும் இவனுக்கு இவனை என்ன பண்ணுறானுங்க, 10 மணி ஆகிக்கிறேன், 7-8 மணிக்கு தான் வாங்கி வச்சுக்கிறானுங்க, சாப்பாடு வச்சிடுவான், கச்சேரியை பார்க்கவே மாட்டான். இன்னைக்குள்ளவன் பாட்டில் பாட்டில் வாங்கி வச்சுருப்பான் கையில் ரெடியாக, எப்படா சந்தர்ப்பம் கடையில் போவான், மை லான்ஸ் அப்படி போய் யாரும் வந்து அப்படிவான், என்ன தெரியுது காலம் போடுவான், எல்லாம் போடுவான், சாப்பாடு பார்த்தாங்க சண்டை வளர்ப்பான், இதுக்கு தான் சாப்பாடே போடாது போட்டதான கையில் கூடாகும் போய் எங்கே இடம் இருக்குது, கோயில் தான் கோயில்னா நல்ல இடத்துல உட்காந்து சாப்பிட்டு போட்டு கை கழுவிட்டு 10 மணி ஆக்க கோயில் இட்டு கூட்டிகிட்டு வா, விடிய விடிய 12 மணிக்கு கச்சேரி பண்ணுவேன், இவங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கோயில் ரூல்ஸ்ன்னு சொன்னால் 10 மணிக்குள்ளே விழா முடிச்சுடுவாங்க, அங்கே விழாவுக்கு உனக்கு மண்டபம் சொந்தமாக வச்சுருந்தா எப்போ வேணாலும் முடிக்கலாம், ஒன்று யாரும் கேட்க மாட்டாங்க, வர்ற 7 மணிக்கு நிகழ்ச்சி போட்டுருவாங்க, 9 மணிக்கு வருவாங்க நிகழ்ச்சி ஸ்டேஜ், இதில் எனக்கு என்ன மாதிரி உணவுனா கிடைப்பாங்க, இதுக்கப்புறம் வாய்ச்சா வாசிக்கு போனால் நான் வீட்டுக்கு போயிடுவேன், அங்கே உட்காந்து பார்க்குறாங்க, இது பிறகு நல்லா உட்காந்து போனாங்க, இந்த ஐயக்கு பசங்க தண்ணி போட்டுக்கிட்டு சண்டை வளர்க்க போகிறோம் அங்கே உட்காந்துருப்பான், உட்காந்துட்டு வாசிக்கும் போது ஓடு கத்துவான், இந்த ஒரு சினிமாவில் கத்த மாதிரி கை தட்டுவான், சம்மந்தில் வந்து கை தட்டுவோம் கத்திட்டு விடுதுக்குள்ளே அந்த அதுக்கப்புறம் அன்டைம் ஆனோடனே எவனுக்கு பஸ் இருக்காது ஊருக்கு போகிறது, வண்டி விடுவோம் வண்டியில் போடுவான், இது இன்னொருக்குள்ளே சண்டை வளர்க்க போனோம், ஒன்று அவன் இதை சொன்னான் இவன் இதை சொன்னான் இப்படி இந்த மாதிரி கோளாறுலாம் பண்ணி சங்கத்தை வந்து ஒரு நாசம் பண்ணுவாங்க, அதுதான் சங்கன்றமா வேணும் சங்கத்துக்கு எல்லாம் பண்ணுட்டு பார்த்தாலும் ஏகப்பட்ட சங்கம் ஆரம்பிச்சு 15 வருஷம் ரொம்ப கொடி கட்டி பண்ணாங்க நல்லா, அந்த ஒரு காலகட்டம் அதான் ஆரம்பம், பெரிய பெரிய விஜயம் மௌலானா மௌலானா சேக்ஷன் மௌலா திருச்சியில் சேதுரம் பொண்ணுசாமி திருவண்ணம் வந்து மதுரையில் சேதுரம் பொண்ணுசாமி சினிமாவில் அவங்க தஞ்சாவூரில் பெரிய தஞ்சாவூர் தவிர அவங்க ஏகே பேண்ணா கலிமுறு சேனா மன்னார் ஒரு காசு இப்படி ஒரு ஒரு ஸ்டார் வந்து ஒரு 10-12 வருஷம் வந்துச்சு குன்னக்குடி வைத்தியநாதன் அவங்களும் தஞ்சாவூர் சார் வலைப்பிடி அவங்க விட்டு புரிஞ்சாங்க, அவங்க ரெண்டு புருஷாராக இருந்தவங்க அவங்க புரிஞ்சிட்டாங்க, அப்படி போட்டாங்க. அடுத்த வருஷம் உன்னிகிருஷ்ணன் பாட்டு போட்டாங்க, அது ஒரு தவிர சொன்னான் அதாவது கையால் இருக்கா நான் அப்படி சாப்பிட்டு கொண்டு ஸ்கூல் போட்டு சாப்பிட்றான்னா என்ன பார்ப்போம், நான் சொல்கிற தவிர தலை கச்சேரி கேட்டவங்களுக்கு பாட்டுலாம் பிடிக்காது, அதுக்கு தனியும் வாங்கிட்டு வரணும், அது அந்த துல்லியமானது கண்டுபிடிக்கிறதுக்கு பாட்டு கச்சேரி கேட்டதுங்க ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், அதில் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதை கேட்டு ரசிக்க முடியும். அந்த மருவில் இருக்கிற அந்த உன்னிகிருஷ்ணன் பாட்டு அப்போலாம் வந்து அறிவு இருக்கார், அவர் கர்நாடகா தான் இருந்தவர் சினிமாவுக்கு போனவங்க, அவர் பாட்டு வந்தாங்க அந்த இடத்துல கூட்டமும் இல்லை, கூட்டம் இருந்தது ஜனங்களுக்கு திருப்திப்படலை, இவனால் வாரிகைக்கு மேலே பூசிக்கிறவனை போய் சும்மா கொஞ்சோண்டு நெத்தில் வச்சுக்கிறோன்னு என்ன பண்ண முடியும், அவனை அந்த திருப்தி கிடைக்காம அந்த வருஷத்தில் ஒத்துமை கூட குறைஞ்சி 12 வருஷத்தோடு அதுக்கு முடி எவ்வளோ கற்றுப்பட ஒரே நாளில் ஸ்டாருங்க ஒரே நாளில் காலைல 6-7 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 12 மணி இருக்குது, காஞ்சிபுரமா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டாங்க, காஞ்சிபுரமா செல்லூர் ரத்னன் ஒரு பெரிய ஸ்டார் போனேன்னா அந்த ஊருக்கு பெரிய ஆள், திண்டிவனமாக திண்டிவனத்தில் ஒரு ஆள், பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரியில் பயணம் இருக்குது, இப்படி சிதம்பரமாக சிதம்பரத்தில் பகிர்ச்சார், கடலூரா பால்ராஜ் அப்படி நேம் சொல்கிற செட்டையெல்லாம் ஒரே நாளில் போட்டார், ஆளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் தான், அவங்களுக்குலாம் பணம் கிடையாது எல்லாரும் செலவு மட்டும்தான் அந்த சங்கம் கொடுத்து, லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க பாரு அன்றைக்கி சேதுவாம் கொடுத்தாங்க, லாஸ்ட்டாக 10 மணிக்கு மேலே ஆரம்பிப்பாங்க, அவங்க வீடு வீடு 12 மணிக்கு மேலே ஆச்சுப்பாங்க, அந்த கட்டத்தோட அவங்களுக்கு தான் பெரிய அமௌண்ட் இருக்கும், 1 லட்ச ரூபா எவ்வளோ ஒரு 50,000 ரூபா ஏதோ இருக்கும், இப்படி தான் செஞ்சுட்டு வந்தாங்க 10 வருஷம் வந்து இந்த இந்த வருஷம் அந்த 12வது வருஷத்தோட முடித்தாங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆரம்பித்தாங்க ஒரு சங்கம், நான் ஆரம்பிக்கிறேன் நீ ஆரம்பக்கூடாதுன்னு தலைவர் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு ஒத்துமை குறைஞ்சிது, எதிர்த்து கேள்விகள் வந்து சம்மந்தம் இல்லாமல் கேட்கறது பெரிய சொன்ன மரியாதைலாம் போயிடுது, அப்புறம் அப்புறம் அதில் அந்த அதை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படி போயிட்டு, அதனால தான் சங்கத்தினாலே அதில் ஸ்டாண்டர்ட் பண்ண முடியாது, தொழில் தேதி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ரேட் போடுவாங்க, இருக்க பட்டம் கூட ஒரு 10 ரூபா சேர்த்து கேட்போம்னாலும் கேட்பாங்க, இல்லாத பட்டம் விட்டு விட்டு வாசிங்க தான் போகும்.